நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள், அதாவது இன்றைய ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி நுரசிம்மா. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கப் போகிறது? சந்திர பகவான் உங்களுக்கு 12 இடத்தில் இருப்பதால் ஒரு சிலருடைய தாயாருடைய உடல்நலம் பாதிக்கக்கூடிய நிலை இருக்கலாம். உங்களுக்கு ராகுவோடு சந்திரன் இணைவு ஒரு சிலருக்கு மன சஞ்சலத்தை ஏற்படும். இருந்த போதிலும் செயலில் வேகம் கூடும், பண நடமாட்டம் அதிகரிக்கும், வெளிநாட்டு வர்த்தகங்கள் சிறப்பாக அமையும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொடர்பில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் இது. இயந்திர பணியாளர்கள் வளர்ச்சி காண்பார்கள். கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் ரசாயனத்துறையில் உள்ளவர்களுக்கு செழிப்பான நாள். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள். வழக்குகள் வம்புகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக இது அமைகிறது. இருந்த போதிலும் இந்த நாள் உங்களுக்கு சில நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிங்க் அப்படின்னு சொல்லணும். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 3 இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். மிக மிக சிறப்பான ஒரு நாள். வருமானத்தை அதிகரிக்க திட்டங்கள் தீட்டுவீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். உங்கள் வாக்கினால் வசீகரம் பெறக்கூடிய நாளாக இது அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் நன்மைகள் ஏற்படும். சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் மிக மிக அற்புதமாக அமையப் போகிறது. கலைத்துறையில் முன்னேற்றகரமான ஒரு நாள். குறிப்பாக எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு யோகமான நலன்கள் ஏற்படும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். பணியில் எப்படி சிக்கலான நிலை இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நாள். உடல்நலம் சீராக இருக்கும். விளையாட்டு துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் சிறு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எப்படி இருந்த போதிலும் இந்த நாள் சிறப்பாக அமையும். அனாவசிய செலவுகள் குறைத்து கொள்வது நல்லது. தர்ம காரியங்களில் மனம் செல்லும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக
சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது, சந்தோஷமாக இருக்கப்போகிறீர்கள். உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். வேலைகளில் தொழிலில் சில சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டாகலாம். இருந்த போதிலும் சுக்கிரன் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை காட்டுகிறது. வருமானம், அதாவது இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் அஷ்டமத்து சனியின் வீரியம் இருந்தாலும் காலதாமதமாக சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நிலை இருக்கிறது. காலையில் எதிர்பார்த்த செயல் மாலையில் சரியாகிவிடக்கூடிய நிலை. சற்று மனக்குழப்பங்கள் உள்ள நாள், சுபகாரியங்கள் சற்று காலதாமதமாக ஆகும். இருந்த போதிலும் நீங்கள் சமாளித்து கொள்வீர்கள். நண்பர்களிடையே நல் உறவுகள் ஏற்படும், அவர்களால் நன்மைகளும் ஏற்படும். தொழிலில் சற்று மந்த நிலை ஏற்படலாம். கடன் பிரச்சனைகள் சிலருக்கு தலை தூக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த நாள் அமைகிறது. காரிய தடைகள் ஏற்பட்டாலும் விலகி அனுகூலமான ஒரு நாள். ஆலை ஆபரண சேர்க்கைகள் இன்று ஏற்படும். அரசியலில் ஒரு சிலர் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. எப்படி இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருங்கள் அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். 9 இடத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது காவல்துறையில் உள்ளவர்கள், தங்கள் திறமையால் சில இரகசியங்களை வெளிக்கொண்டு வந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை, நிர்வாகத்தினுடைய தரப்பின் பாராட்டுதல்களையும் பெறக்கூடிய நாள். வெளிநாட்டு தொடர்பால் சில யோகங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். புதிய முயற்சிகள் சிலருக்கு புதிய யோகங்களை பெற்றுத்தரும். மருத்துவம் இராணுவம் பணிகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெறும் காலமாக இது அமைகிறது. அதாவது யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள், தீயணைப்பு, காவல், இராணுவம், தனியார் துறையில் செக்யூரிட்டியாக பணிபுரியும் அன்பர்கள், இவங்க எல்லாருக்கும், அதாவது துப்புரவு பணியாளர்கள், வாட்ச்மேன், இவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது. மேன்மையான ஒரு நாள் என்றே சொல்லலாம். கலைத்துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். கதை கவிதை எழுதுபவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். எதையாவது பேசி வீண் வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அரசு பணியாளர்களுக்கு அனுகூலமான நாள். வண்டி வாகனம் வாங்குவது குறித்து திட்டங்களை தீட்டுவீர்கள். இல்லத்தில் சுப காரிய பேச்சுக்கள் நடைபெறும். இன்று அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இங்கே எங்களது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாள். அதுலேயும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் பெற்று இருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். ராசியை வேறு சனி பகவான் பார்க்குறார். மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கான சூழ்நிலை அமைகிறது. புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது.
புதிய தொழில்கள் துவங்க, புதுசாக கம்பெனி துவங்க, அஸ்திவாரம் அமைக்கக்கூடிய நாள். வீடு கட்டுவதற்கான குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசி சுமூக முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நிலபுலன்கள், அதனால் லாபங்கள் ஏற்படும். நிலபுல அல்லது நிலபுலன்களை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். விவசாயத்தில் குறைகள், சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள். எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றியை பெறக்கூடிய நாள். நிர்வாகத்துறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஆசிரியர்கள், குருமார்கள் போன்ற உபதேசம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. அதிகாரிகள் நல்ல ஒரு மிடுக்கோடு இழுக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது அதிகாரிகளை சந்திப்பீர்கள், நல்ல அவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும். கடன்கள் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. கலைத்துறை, எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள். கற்பனை திறன் அதிகரிக்கும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. நேரம் தவறிய உணவு, நேரம் தவறிய தூக்கம், இதனால் சில அவதிகள் ஏற்படலாம். எப்படி இருந்த போதிலும் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சிறப்பாக, அதாவது எண், அதிர்ஷ்ட எண் 6, வண்ணம் பிங்க். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 இடத்து அதிபதி சந்திர பகவான் 7 இடத்தில் சனி சாரம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். இருந்தாலும் பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள். உங்களை பொறுத்தவரையிலும் பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். திருமணம் நிச்சயம் ஆகக்கூடிய ஒரு சிலருக்கு நிச்சயமாகக்கூடிய நாள். நல்லவர்களின் அறிமுகத்தால் பல நன்மைகள் நடக்கும். கணிதத்துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும். நல்ல பண வரவு உண்டு. அதே போல் பண தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை உருவாக்கும். குடும்ப பெண்கள் அல்லது வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நினைத்த காரியம் நடக்கும். பெண்களுக்கு செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது. பெண்களுக்கு உற்சாகம் கூடிய உன்னதமான ஒரு நாள் என்று சொன்னோம். உடல்நிலையில் ஆனால் கவனம் தேவை. சிறு சிறு பிரச்சனைகள் ஆனாலும் மருத்துவமனை சென்று குணப்படுத்தி கொள்ள வேண்டும். நிலபுலன்களால் லாபம் பெறக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நாள் உகந்த நாளாக அமைகிறது. நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் இது. குழந்தைகளிடத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த நாள் மிகச் சிறப்பானதாக அமையப்போகிறது. எண்ணம், அதாவது அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். எங்களது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ம் இடம் 4ம் இடத்தை குரு பார்க்குறார். 10 சந்திர பகவான் 6ம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். சகோதரர் வகையில் ஒற்றுமை ஏற்படும். அவர்களால் நன்மைகள் உண்டாகும். பாகப்பிரிவினை நடக்கும் காலமாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது சரியாகும். சகோதரர்கள் வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி சரி செய்து தீர்த்து கொள்வது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக கேமரா எடிட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாள். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகிவிடும். ஆன்மீக பணியில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கான திட்டத்தை தீட்டி சிறந்து விளங்கவும், மற்றவர்கள் மூலம் பாராட்டினை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. அரசு விவகாரங்களில் சில சிக்கல்கள் இருந்தாலும் தெளிவு பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த கேஸ், அதாவது கோர்ட்டில் இருந்து நிலுவையில் இருந்து வந்த கேஸ் இன்று முடிவுக்கு வரும். அது சாதகமாக அமையும் என்றே சொல்லலாம். இயந்திர பணியாளர்கள்
செல்வாக்கினை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க திட்டங்கள் தீட்டி முனைப்பாக ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சிகள் உருவாகும், அதனால் செல்வாக்கு பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உடன்பிறப்பால் ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படும். என் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மற்றபடி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது? ராசிநாதனும் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சிறப்பாக அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 10 இடத்தை சனி பார்க்கிறார். பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. செய்தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் புனித பணிகளில் ஈடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ஏற்படும். புது சொத்துக்கள் வாங்குவது பற்றியோ அதை பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். பெற்றோர்களால் நன்மைகள் ஏற்படும். எப்படி இருந்தாலும் இந்த நாள் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. புதிய மனை, வீடு போன்ற இடங்களை வாங்குவதற்கான யோசனைகள் இருக்கும். அதிர்ஷ்டம், அதாவது அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்ன என்று சொன்னாலும் கூட உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நேரம் வாங்கும் யோகம் உண்டு. அதாவது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு மனை அது மாதிரி வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமைகிறது. ரசாயனத்துறையில் உள்ளவர்களுக்கும் செழிப்பான நாள். பணியாட்களால் ஏற்படும் தொல்லைகள் விலகி நல்வழி அமையக்கூடிய காலகட்டம் இது. குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது. பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கப்போகுது? சனி பகவான் உபதேயஸ்தானம் 3 இடத்தில் இருந்தாலும் அது வக்ரம் பெறுவதால் 2 வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம். வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. தர்ம காரியங்களில் மனது ஈடுபாடு ஏற்படும். மாதச்சம்பளம் வாங்குபவர்களுக்காக இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உபயோகமில்லாத சில பொருட்களை வாங்கி அதனால் குழப்பங்களும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களால் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் நன்மதிப்பினை பெறக்கூடிய நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் ஆசீர்வாதமும் ஏற்படும். வருவாயில் குறைவு இல்லை என்றாலும் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு தெளிவு பிறக்கும். பெண்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். உடல்நிலையில் கவனம் தேவை. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் மருத்துவரிடம் சென்று அதாவது குணப்படுத்தி கொள்ள வேண்டும். நிலபுலன்களால் லாபம் பெறக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளிநாடு செல்ல முயற்சி கொள்ளும் முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நாள் உகந்த நாளாக அமைகிறது. நிர்வாக திறமை பளிச்சிடும். குழந்தைகளிடத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த நாள் மிகச் சிறப்பானதாகத்தான் இருக்கும். அரசு விவகாரங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் தெளிவு பிறக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக இருந்து வந்த கேஸ் இன்று முடிவுக்கு வந்து சாதகமாக அமையும். தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு நிலை, அதாவது உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடச்சி அந்த தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். விரிவாக்கி அதாவது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணுவீர்கள். மற்றபடி இந்த தனு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கும்பத்தில் சனி வக்கர நிலையில் இருக்கிறார். திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். தன லாபங்கள் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டு.
கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல்நிலை சீராக இருக்கும், உறவினர்களால் நல்லதே நடக்கும், தெய்வீக காரியங்களில் மனது ஈடுபடும், ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வீர்கள். எப்படி இருந்தாலும் இந்த நாள் சுப நாளாக அமைகிறது, சந்தோஷமான நாள் என்றே சொல்லலாம். இன்று எடுக்கும் காரியங்களில் ஒரு சிலருக்கு தடைகள் ஏற்படலாம், அலைச்சல்கள் ஏற்படலாம், இருந்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள். புதியவர்களின் ஆதரவால் சில நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது. சுபகாரியம் பொருட்டு ஒரு சிலர் பிரயாணத்தும் ஏற்படும் நாள். மனைவியால் கணவனுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இந்த நாள். சந்தோஷமான ஒரு நாள். எண்ணம், அதாவது எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு, அதிர்ஷ்டமான எண் அஞ்சு, வண்ணம் வந்து பச்சை. அதாவதுங்க மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறதால அளப்பரிய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏழுக்குடையவன் ராகுவின் பிடியில் இருக்கிறதால மனைவிக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். அதாவது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் ரீதியாக சங்கடங்கள் ஏற்படலாம், இல்லை வேலை விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது? ராசியில் சனி பகவான் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார், ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ஏழுக்குடைய சூரியன் ஆறில் அமர்ந்திருக்கிறார், ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார். சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாள். இருந்த போதிலும் உங்கள் சிந்தனை செயலாக மாறும். வாக்கு சாதுரியத்தால் செல்வாக்கினை பெறுவீர்கள். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மூட்டு வலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம். புதிய யோசனைகளால் நன்மைகள் நடக்கும். எதிரிகள் பலமிழந்து போவதற்கான வாய்ப்பினை பெறுவார்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான முன்னேற்றகரமான சூழ்நிலை உருவாகும் நாள். வழக்கு வியாஜியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரிச்சயமில்லாத நபர்களால் வேற்று மொழி பேசுபவர்களாலும் சில நன்மைகள் காத்திருக்கிறது இன்று. உறவினர்களால் சில செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. வீடு நிலம் சொத்து பத்துக்கள் வாங்குவது பற்றி சில முக்கிய முடிவுகள் குடும்ப உறுப்பினர்களிடையே உட்கார்ந்து பேசி முடிவுகள் எடுப்பீர்கள். தாய்மாமன் வகையில் உதவிகள் ஏற்படும். தாய்க்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவு நிறைந்த நாளாக அமைகிறது. இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை துணை அவங்களே உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது. தொழில் ரீதியாக கேட்ட இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதோ இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு பல திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட எண் ஏழு, வண்ணம் பல வண்ணம், மல்டி கலர். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது? ராசியில் அஞ்சிக்குடிய சந்திரன் இருக்கிறார், ராசி ராகு பகவான் இருக்கிறார். பனிரெண்டாம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக அமையப்போகிறது. உங்களது ஞாபக மறதியால் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தாய்க்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். சில காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியடைய வாய்ப்பினை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே சண்டைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரச்சனை வருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, செலவுகள் உண்டு. சுபகாரிய செலவும் உண்டு, மருத்துவ செலவும் இருக்கிறது. அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிறு சிறு கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வாகன செலவுகள் ஏற்படும். தெய்வ திருப்பணிக்கு உதவிகள் செய்வீர்கள்.
எழுத்தாளர்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. சிலர் கடல் கடந்து பிரயாணம் செல்வதற்கான வாய்ப்பினை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு கல்வி பயில வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களும் இந்த நாள் அதற்காக உத்தியோகம் செல்வதற்காக பயன்படுத்தி கொள்வீர்கள் ஒரு சிலர். ஆக இந்த நாள் ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள். எண் அதிர்ஷ்ட எண் 4, நிறம் கருப்பு. மற்றபடி இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல யோகங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம், மற்றபடி தான தர்மங்கள் செய்வீர்கள். மத என்ன ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.